வீடியோல நீங்க பாக்குறது கல்காரி வாட்டர் ஆப்பிள். இதுதான் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது. செம ஸ்வீட்டா இருக்கும். இது வந்து ஸ்வீட்னஸ்னா அப்படி ஒரு ஸ்வீட்னஸ், ஆப்பிள் தோத்து போயிடும் அப்படி இருக்கும். அதே மாதிரி பழத்தோட சைஸும் இப்ப வந்து இது கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது, பட் இது வந்து இன்னும் பெருசாயிட்டே இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமா காய்க்கக்கூடிய ஒரு பிளான்ட், வச்சதுல இருந்து ஒரு 5 மந்த்ஸ்லயே இதுல வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல டுவார்ஃப் நேச்சர் இது. இதோட இலைகள் வந்து வெளிர் பச்சையா இருக்கும். இந்த ஒரு ஸ்லைட்டான பச்சை, இளம் பச்சை, ஃப்ளோரசன் கிரீன் தான் எக்ஸாக்ட்லி. பட் இப்ப மத்த வாட்டர் ஆப்பிள் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்டா இருக்கும் இலைகள். ஸோ இதுவும் இதுல ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் ஸ்வீட்னஸ், அதுதான் இந்த பழங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இலையும் நல்ல நீளமா இருக்கு, ஷார்ப்பா. ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள் இப்போ காய்கள் பூக்கள் ஃபுல்லா நிறைஞ்சுதான் இருக்கு. பாருங்க பூ, இந்த பூக்களை பாருங்க எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படி அழகுனா அப்படி ஒரு அழகா இருக்கு. ஸோ இது நார்மல் வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு, பட் பூக்கள் வந்து பெருசா இருக்கு, ஏன்னா பழமும் பெருசா இருக்கும். அதே மாதிரி இதுல அவ்வளவா பூக்கள் உதிர்றது இல்லை. இதே இது மற்ற வாட்டர் ஆப்பிள் இப்படி நம்ம வைக்கும் போதே உதிர்ந்துரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பூக்களோட இருக்குது, நிறைய காய்கள் போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த டல்லாரி வாட்டர் ஆப்பிள் இப்போ நம்ம கிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல பெரிய பிளான்டா இருக்கு. இதுல வந்து நான் காய் பறிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பட் இது வந்து சின்ன காய் தான், இன்னும் பெருசா பறிக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். செம ஸ்வீட்டா இருக்கு. இந்த டல்லாரி வாட்டர் ஆப்பிள் பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.